கிராமர் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரடிக்கேட் கிராமர்லாம் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரடிக்கேட் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா இருக்கும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸில் வந்து ரெண்டு பார்ட்ஸ் வரும் அது என்னென்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும் ப்ரெடிக்கேட் இருக்கும் எந்த தமிழில் வந்து எழுவாய் பதினேழு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட் இல்லை உம் யாரால் அப்படின்றது தான் அதை தான் வந்து ஒரு சப்ஜெக்ட் அதே வந்து ப்ரெடிகேட் அப்படின்றது வந்து சப்ஜெக்டை பற்றி சொல்லும் சப் ப்ரடிக்கேட் அப்படின்றது வந்து என்னென்னா ப்ராக்கெட்ஸ் போட்டு என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சப்ஜெக்ட் வந்து அங்கே ஹைலைட் ஆகிருக்கும் இப்போ என்னது பார்த்தீங்க அப்படின்னா த கேட் இஸ் ஸ்லீப்பிங் இன் த சன் இதுதான் ஒரு சென்டென்ஸ் இதில் கேட்டுன்றது சப்ஜெக்ட் ப்ரெடிக்கேன்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இல்லை கிளாஸ்ன்னு சொல்லலாம் அது என்ன சொல்ல வருது வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங் ஆர் த ஆர் வாட் த சப்ஜெக்ட் இஸ் அந்த சப்ஜெக்ட் என்ன சொல்ல வருது எதை பற்றி பேசுகிறோம் இந்த கேட்டுன்றது வந்து சப்ஜெக்ட் இதில் ப்ரடிக்கேட்ன்றது வந்து இஸ் ஸ்லீப்பிங் இன் த சன் இதுதான் வந்து ப்ரடிக்கேட் அது என்ன பண்ணுது அதாவது வெயிலே தூங்குது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ப்ரடிக்கேட்டாக இருக்குது அதே மாதிரி மை ஸ்வீட் கிராண்ட் மதர் ஓர் எ ப்ளூ ட்ரெஸ் இங்கே மை ஸ்வீட் கிராண்ட் மதர்ன்றது வந்து சப்ஜெக்ட் ஒரு நவுனாக இருக்கலாம் இல்லை ப்ரௌனாக இருக்கலாம் அது இருக்கலாம் த சப்ஜெக்ட் இஸ் ஊ ஆர் வாட் த சென்டென்ஸ் இஸ் அபவுட் அதை சொல்ல தான் அப்புறம் த ஓல்டு ஷேக் ப்ளூ ஓவர் த விண்ட் த ஓல்டு ஷேக்ன்றது சப்ஜெக்ட் ப்ளூ ஓவர் த விண்ட்றது வந்து ப்ரடிக்கேட் எ சப்ஜெக்ட் இஸ் த பர்சன் ஆர் த திங் தட் இஸ் டூயிங் அண்ட் ஆக்ஷன் ஆர் த பர்சன் ஆர் திங் தட் இஸ் த ஃபோகஸ் ஆஃப் த சென்டென்ஸ்

அப்போ ப்ரெடிகேட் வந்து ஏன் கம் எப்படி கம்ப்ளீட் பண்ணால் ஆல் த வர்ஸ் தட் ஸ்டேட் ஆக்ஷன் ஆர் கண்டிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் மை குட் சாரி மை ஃபேமிலி ஈட்ஸ் டின்னர் டுகெதர் எவ்ரி நைட் மை ஃபேமிலின்றது இந்த சப்ஜெக்ட் என்ன நாங்கள் தினம் சேர்ந்து டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரடிக்கேட் இட்ஸ் டின்னர் டுகெதர் எவ்ரி நைட் திஸ் வீக் வில் பி ஏ கோல்ட் ஒன் திஸ் வீக் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் வில் பி ஏ கோல்ட் ஒன்னுன்றது வந்து ப்ரடிக்கேட் அப்போ குட் த குட் ஸ்டூடெண்ட் ஃபினிஷ் தர் ஹோம் ஒர்க் ஆன் டைம் ஒரு நல்ல மாணவன் அப்படின்னா என்னென்னா அது நேரத்தில் ஹோம்ஒர்க்லாம் முடிப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றது தான் வந்து த குட் ஸ்டூடெண்ட் அது வந்து சப்ஜெக்ட் அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டென்ஸில் என்னென்ன வேணும் கேபிடல் ஆட்டில் ஸ்டார்ட் ஆகும் என்மார்க் ஃபுல் ஸ்டாப் வைப்போம் அப்போது வந்து மே மேக் சென்ஸ் அது வந்து உண்மையாக உண்மையாகவே வந்து அர்த்தமுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும் ப்ரடிக்கேட் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா சென்டன்ஸ் ஃப்ராக்மெண்ட்னா எ குரூப் ஆஃப் தட் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் ஏ கம்ப்ளீட் தாட் ஏ சப்ஜெக்ட் மே பி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் அவாய் டியூரிங் வெக்கேஷன் இது அதாவது வந்து விசிட்டட் ஒரு 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 ப்ரேஸ் மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் விசிட்டட் அவாய்ட் டியூரிங் வெக்கேஷன் அதாவது நாங்கள் ஹவாய் யாரோ வந்து அவாயின்ற இடத்துக்கு போகிறாங்க வெக்கேஷன் டைமில் அப்போ யார் இங்கே வந்து ஹவாயை விசிட் பண்ணாங்க அப்போ அதுவே தெரியல அதே மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா ஒன்லி ஒன் இன்டிபெண்டன்ட் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வரும் இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும் அது வந்து மோர் தேன் ஒன் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வச்சுருக்கலாம் எக்ஸாம்பிள் டூ சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனா அது ஸ்டூடெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் யாண்டு தூ அதாவது தூக்கத்துலேருந்து எழுந்தாங்க சொல்லுவோம்ல அதாவது கொட்டா விட்டாங்க அது டூ வேர்ட்ஸ்னா த ஸ்டூடெண்ட் யாண்ட் அண்ட் ஃபெயில் ஸ்லிப் அதாவது கொட்டா விட்டு தூங்கியே தூங்கிட்டாங்க இதை இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளீட் ப்ரெடிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அதுனா எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படிங்கிறது வந்து கேட்டை நோக்கி குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த சென்டென்ஸ் தான் வந்து ப்ரெடிகேட் த பிசி பி ஃப்ளூ அரவுண்ட் த ஃப்ளவர்ஸ் பி என்ன பண்ணுது பூ பூவை சுற்றி சுற்றி வருது அதுதான் இங்கே சப்ஜெக்ட் ப்ரடிக்கேட்டு ஸ்டேட்மெண்ட்ஸு கொஷின்ஸ் அதெல்லாம் வந்து இது பண்ணும் அப்படின்னா எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ந நம்ம வந்து அடிக்க என்ன சொல்கிறது நம் நம்ம கேள்வி கேட்டுதான் வந்து அது கண்டுபிடிக்கணும் இது யார் இது என்ன 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 பர்பஸ்க்காக இதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம அப்போ தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும் எது யாரால் இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நவுன் எலிஃபென்ட் அப்படின்றது வந்து என்னென்ன ப்ரடிக்கேட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ மிக்ஸ் அண்ட் மேட்சை வந்து கண்டுபிடிக்கிறது ஜார்ஜ் வென்ட்டு பவுலிங் மைக்கோ ஜார்ஜ் சப்ஜெக்ட் வரும் பவுலிங்க்கு போறாங்க பவுல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இங்கே இன் டி ஷர்ட் ரெட் டீஷர்ட்டுன்றது வந்து இங்கே சப்ஜெக்ட் அது வந்து க்ளாசட்டில் வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து ப்ரெடிக்கேட்டு அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து பொசசிவ் நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம் பொசசிவ் நவுன்ஸ்ன்றது வந்து ஓனர்ஷிப்பு அப்போ வந்து அதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ என்ன சொல்கிறது ஜான்ஸ் கார் காரை வந்து சொல்கிறோம் ஜானோட கார் அப்போ ஜான் அப்பாஸ்ட்ருபி எஸ் அப்படி போடுவோம் அதே மாதிரி லி லிடியாஸ் பென்சில் லிடியான்றது பேர் அப்பாஸ்ட் பிஎஸ் போட்டோம் அப்படின்னா அவன் அவளோட பென்சில் அப்படின்னு அர்த்தம் ஓனர்ஷிப்பை வந்து பொசஸ் யாரோட பொசஸ் பண்ணுறாங்க அதுதான் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு நேமிங் பார்ட் இருக்கும் ஒரு டெ டெல்லிங் எதை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தோம் கேபிட்டல் லேண்ட்மார்க் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இருந்தால் தான் அதை கம்ப்ளீட் சென்டென்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம காம்பவுண்ட் காம்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஆர் மோர் வேர்ப்ஸ் இருக்கும் சிம்பிள் ப்ரடிக்கேட் அப்படின்னும் போது என்ன ஒரு வேர்பு ஒரு ஆக்ஷன் வேர்டு இருக்கலாம் இல்லைனா வேர்ட்ஸு இல்லையா லிங்கிங் வேர்பு வந்து கம்ப்ளீட் ப்ரெடிக்கேட்டோட வரும் கம்ப்ளீட் ப்ரடிக்கேட் அப்படின்றது வந்து எல்லா வேர்ட்ஸும் வந்து ப்ரடிக்கேட் உள்ளே இருக்கிற வேர்ட்ஸ் தான் அதே மாதிரி சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட் அப்படின்னும் போது என்னென்னா ஏ ஹம்மிங் பேர்ட் இஸ் ஆர் ஆன் த கார்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்டு ஃப்ளைங் அப் ஹம்மிங் பேர்டுன்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுன்றது ஃப்ளையிங் இந்த இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிரித்து பிரித்து பார்க்கும்போது போது தான் வந்து சப்ஜெக்ட் என்ன ப்ரடிக்கேட் என்னன்றதே வந்து கண்டுபிடிக்க முடியும் த சப்ஜெக்ட் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் தர்சன் ஆஃப் த திங் தட் டஸ் த ஆக்ஷன் அதான் நம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இஃப் த சப்ஜெக்ட் இஸ் ப்ளூரல் போது த வர்பு டஸ் நாட் எண்ட் வித் அன் எஸ் அது வந்து எஸ்ஸோட எண்ட் ஆகாது த பாய்ஸ் பிளே சோக்கர் பாய்ஸ்ன்னு வரும்போது இது ப்ளூரல் பிஓ எஸ் ப்ளூரல் அப்போ அங்கே பிளேஸுன்ற இது வரவே வராது பிளே அப்படின்னு தான் வரும் நார்மல் வர்பு தான் வரும் எஸ் வர்ப்பு வராது அது சோக்கர் அப்படி விளையாடிட்டாங்க அந்த வர்பு சேஸ் வாட் இஸ் தன் நாங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம் அதுவே வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்கிளர் அப்படின்னும் போதுன்னா எ பேர்ட் சிங்ஸ் வீட்லி அங்கே எஸ்ன்ற வார்த்தை வர்புக்கு பக்கத்தில் எஸ் சேர்ப்போம் அப்போ ஷுட் வர்பு ஷுட் என் வித் எஸ் அப்படின்றதான் சொல்ல வராங்க அதே மாதிரி கலெக்டிவ் நவுன் ஏ நவுன் இஸ் சிங்குலர் இஃப் இட் ரெஃபர்ஸ் டு ஏ க்ரூப் ஆஃப் ஆக்டிங் ஆஸ் ஒன் ஃபேமிலி ஏ நவுன் இஸ் ப்ளூரல் இஃப் இட் ரெஃபர்ஸ் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் ஆஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஆர் அப்படின்னு வந்து நம்ம சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் ஈஸு வாஸ் போடுவோம் அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ஆர் வேறு யூஸ் பண்ணுவோம் த டாக்ஸ் பார்க் அட் த கேட் அப்படின்னும் போது என்ன ப்ளூரல் சப்ஜெக்ட்டு அங்கே எஸ்ஸு வராது ஏன்னா டாக்ஸு அதாவது நிறைய நாய்கள் வந்து கேட்டை பார்த்து குறைக்குது அப்போ எஸ்ன்றதை சேர்க்க மாட்டோம் அதுவே வந்து ஒரே ஒரு டாக் த டாக் பார்க்ஸ் அட் த கேட் அங்கே வந்து எஸ்ஸு வர்பு பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணுவோம் அப்போ சிங்கிளர் சப்ஜெக்ட் வரும்போது எஸ்ன்ற வர்புக்கு என்டிங் வித் எஸ் இருக்கும் அதுவே வந்து ப்ளூரல்லாக வரும்போது பார்க் த டாக்ஸ் பார்க் அட் த கேட் அப்படின்னு தான் முடியும் அதில் அதே மாதிரி ப்ரனோனு ஒர்புக்கும் உள்ள அக்ரிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆடு ஆக்ஷன் ஒர்பு வென் யூஸிங் இ ஷி ஹிட் டு நாட் ஆட் எஸ் டு த ஆக்ஷன் வர்ப் ப்ரெசன்ட் இருக்கும் இருக்கும்போது ஆக்ஷன் வர்ப் எஸ்ன்றது வந்து ஆட் பண்ணக்கூடாது ப்ரனோன் யூஸ் பண்ணும் போது ஐஇ விஇ யூ தே இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப எஸ் சேர்க்க மாட்டோம் ஐ ஹவ் கார் யூஹ் அப்போ பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னால் யூ ஆர் தே ஆர் இ இஸ் இஷீஸ் இட் இஸ் இதெல்லாம் வரும்போது இஸ் வரும் ஹேவ்ன்றது யூஸ் பண்ணும்போது ஐ எவ் யூ ஹவ் வி விஹவ் ஹேவின்ற ஃபார்ம் வரும்போது இப்படி யூஸ் பண்ணுவோம் பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னும்போது ஐஎம் யூஆர் இதெல்லாம் வந்து அதாவது சாரி ஐஏ இதெல்லாம் வரும்போது எஸ்ன்ற வேர்போட எஸ்ஸை சேர்க்க மாட்டோம் அதை தான் இங்கே சொல்ல வராங்க அதுவே வந்து ஆவு இந்த மாதிரிலாம் வரும்போது எஸ்ஸு சேர்ப்போம் வர்போட எஸ்ஸு இப்போ சிங்ஸ் ரைட்ஸு இதெல்லாம் வரும் அதுதான் ஸோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க